எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஷிப்பர் பையர்கிட்ட இருந்து மார்க்கெட்டிங் டீம் மூலமா ஆர்டர்ஸ் எடுத்துட்டாங்க, அதை ப்ரொடக்ஷன் டீம் மூலமா ப்ரொடக்ஷனும் பண்ணிட்டாங்க. இப்போ கூட்ஸ் ரெடி ஆயிடுச்சு, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே இருக்க லிங்க்ஸ் மூலமா பார்த்துக்குங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாங்களா? ரெடியான குட்ஸை பையருக்கு அனுப்புறதுக்கு எந்த வழி சிறந்ததுன்னு பார்க்கணும். அதுக்கு ஷிப் அண்ட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் மூணு வழியாக அனுப்பலாம். ஒன்று ஏர், ரெண்டு சி, மூணு பை ரோடு. அடுத்து ஒரு நாலு பேரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. அந்த நாலு பேர் தான் ஷிப்பன்ஸில் ரொம்பவே முக்கியமானவங்க. அதில் நாம் முதல்ல பார்க்க போகிறது லைனர். லைனர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி தான் கார்கோ வெசல்ஸை வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு மாஸ்க், எம்எஸ்சி, ஒன்லைன் அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்ததாக பார்க்கறது கேரியர். கேரியர் அப்படிங்கிறது கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கிறவங்க. இந்த கண்டெய்னர்ஸில் தான் நாம் நம்மளோட கார்கோவை ஃபில் பண்ணி அனுப்புவோம். அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபார்வர்டர். இவங்க ஒரு ஏஜெண்ட். இப்போ நாம் எங்கேயாவது வெளியூர் போகிறோம் அப்படின்னா நம்மளோட ட்ராவலை பிளான் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி நம்மளோட ஷிப்பன்ஸை பிளான் பண்ணுறவங்க தான் ஃபார்வர்டர். அடுத்ததாக பார்க்க போகிறது கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட். ஷிப்பருக்கும் கஸ்டம்ஸுக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டராக செயல்படுறதாங்க கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட். ஷிப்பரோட இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ அதை கஸ்டம்ஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கிளியரன்ஸ் பண்ணி கஸ்டம்ஸ் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக முடிச்சு கொடுக்கறது இவங்களோட மெயின் வேலைங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் க்வெஸ்சன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.